ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் விர்ச்சுவல் டெக். இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போனோம்னா, லேப்பில் எப்படி ஃப்ரீ ஃபயர் இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். இது வந்து லேப்பில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஓஎஸ் வேணும், டார்க் மேட்டர் ஃபோனிக்ஸ் ஓஎஸ்ன்னு சொல்லுவோம். அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணோம், அது வந்து 1.3 GB வரும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஃபைலை ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிவிட்டேன், அதனால் நான் இந்த ஃபைலை கேன்சல் பண்ணிக்கிறேன். கேன்சல் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். நான் இந்த டவுன்லோட் பண்ண ஃபைல் வந்து நான் டெஸ்க்டாப்பில் எடுத்து வச்சுட்டேன். அதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டணும் பாருங்கள். அப்படி சப்போஸ் உங்களுக்கு காட்டலைன்னா நீங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச்சில் போயிட்டு விண்ட்ரா அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு அதில் வர ஃபஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் டவுன்லோட் பண்ணுறேன்னு இருக்குல்ல, இதை கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இருக்குது எக்ஸ்ட்ராக இதுன்னு காட்டுது, அதனால் நான் ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த இடத்துல பண்ணணுமோ அந்த இதுக்கு வந்து நீங்கள் ட்ரைவ் தனியாக பிரித்து வச்சுக்கணும் அந்த ஓஎஸ்க்கு. அதனால் நான் வந்து இந்த டி ட்ரைவை பிரிச்சுக்கிறேன். சர்ச்சில் போயிட்டு டிஸ்க் பார்ட்டிஷன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டிஸ்க் பார்ட்டிஷன் டைப் பண்ணிவிட்டு அந்த ஓப்பன் பண்ணிடுங்க. இந்த இது ஓப்பன் பண்ணோடனே நான் டி ட்ரைவ் பிரிக்கிறேன்னு சொன்னேன், அதனால் அந்த டி ட்ரைவை வந்து ரைட் கிளிக் பண்ணி ஸ்ட்ரிங் வால்யூம் அதை கொடுத்துருங்க. ஸ்ட்ரிங் வால்யூம் கொடுத்துட்டு கால்குலேட்டர் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நமக்கு எவ்வளோ ஜிபி நமக்கு வேணுமோ, நம்ம எவ்வளோ இதுக்கு ஸ்ட்ரிங் பண்ணுறோமோ அதை வந்து 1024 மல்டிப்ளை பண்ணிக்கணும். எனக்கு வந்து 50 GB வேணும், அதனால் நான் 1024 × 50 GBன்னு போட்டுக்கிறேன். எனக்கு வந்து 51,200 வருது, அதை நான் இங்கே எழுதிக்கிறேன். இதில் 51,200. அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அன்அலோகேட் வரும், அதில் ரைட் கிளிக் பண்ணி நியூ வால்யூம் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. எல்லாத்துக்கும் நெக்ஸ்ட்னு கொடுத்து ஃபினிஷ் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எஃப்னு காட்டுது, எஃப் வால்யூமாக க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ வந்து நான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் ப்ரௌசரில் இது ஃபைல் எக்ஸ்ப்ளோரில் போய் பார்த்தா பார்த்திங்கன்னா எனக்கு எஃப்னு ஒரு வால்யூம் வந்து 49.9 GB க்ரியேட் ஆகிருக்கு. இந்த இதை வந்து நான் ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் இதுன்னு கொடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல் இதுன்னு கொடுத்துக்கிறேன், ஃபைல் நேம் போட்டு. அதுவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகும், எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டோம். எக்ஸ்ட்ராக்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா டார்க் மேட்டர் இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும், EXE ஃபைல் இருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இன்ஸ்டால் கொடுத்துட்டு இதுக்கு வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அதர் எஃப்ஐ கொடுத்துருங்க. எஃப்ஐ கொடுத்துட்டு நான் 32 GB கொடுத்துட்றேன். 32 GB கொடுத்துட்டு அந்த லொக்கேஷன் இருக்க இடத்துல வந்து நீங்கள் பிரித்த ட்ரைவை கொடுத்துக்காங்க. எனக்கு வந்து எஃப் ட்ரைவ்னு வந்துச்சு, நான் இதை எஃப் ட்ரைவ் செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த பச்சை கலர் ஸ்க்ரீன் வரும், இதுக்கு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் டேட்டா கனெக்ட் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ வந்து ஒரு குட்டி ஃபைல் மட்டும் டவுன்லோட் ஆகும், ஒரு 200 MBக்குள்ளே. அந்த ஃபைல் நீங்கள் டேட்டா கனெக்ட் பண்ணி வச்சிங்கன்னா டக்குன்னு ஆயிக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சி, ரீபூட் நோ அப்படின்னு காட்டுது. நம்ம ரீபூட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் பார்த்திங்கன்னா நான் இந்த ஸ்க்ரீன்லேருந்து நான் மொபைலுக்கு மாற்றிக்கிறேன். மொபைல் ஸ்க்ரீனுக்கு வந்துட்டு நான் ரீபூட் பண்ணிக்கிறேன்.
ரீபூட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா சிஎம்டியில் வரும். சிஎம்டியில் டார்க் மேட்டர் அப்படின்னு போட்டு 10 செகண்ட்ஸில் லாக் அவுட் ஆகிற மாதிரி காட்டும். நீங்கள் அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண வேணாம், அது லாக் அவுட் ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம எதுவுமே பண்ணணும். என்ன ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு, ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நமக்கு 4 ஆப்ஷன் காட்டுது. இதில் 4வது ஆப்ஷன் டார்க் மேட்டருக்குள்ளே வந்து என்ட்ரு கொடுத்துருந்தேன். கீழே ஏரோ கீஸில் டவுன் கேரோ கீ கொடுத்து அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒன்று செலக்ட் பண்ணியிருந்தேன், ஃபஸ்ட் ஒன்று என்ட்ரு கொடுத்துருங்க. என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த இதில் இன்ஸ்டால் ஆன மாதிரி இப்போ வந்து அந்த நம்ம பெருசாக ட்ரைவில் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்க எல்லாமே இதெல்லாம் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிரும். அதனால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். அதே மாதிரி லேப்க்கு நீங்கள் சார்ஜு கனெக்ட் பண்ணியே வச்சுருங்க, ஏன்னா நமக்கு திடீர்னு ஷட் டவுன் ஆயிடுச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் முதல்லருந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி வந்துடும். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு லேப்க்கு சார்ஜ் கனெக்ட் பண்ணியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம டார்க் மேட்டர் ஃபோனிக்ஸ் ஸ்கூலில் என்ட்ரு ஆனதுக்கப்புறமா நீங்கள் சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா 4வது ஆப்ஷன் அதுங்க, ஃபோனிக்ஸ் வாய்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த இதுக்கு வந்துடுங்க. அந்த இதுக்கு வந்துட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட்டப் எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை ரீசெக் பண்ணும். ரீசெக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது நார்மலாக உள்ள போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இனிஷியேட்டிங் டார்க் மேட்டர் அப்படின்னு வந்துருச்சு, இதுக்கும் கொஞ்சம் நேரம் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் டிரைவ் எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணிடும். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா Alt+F7 அப்படிங்கிறத அழுத்திங்க. Alt+F7 அழுத்தி பாருங்கள், சப்போஸ் வரலனா ஃபங்க்ஷன் Alt+F7 அழுத்துங்க, அழுத்தினே உள்ளே போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு, நான் வந்து லேப் ஸ்க்ரீன்லேயே மாறிக்கிட்டேன். இப்போ அதில் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரியே ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன், இப்போ எனக்கு அப்டேட் கேட்குது, நான் அப்டேட் மட்டும் பண்ணிக்கிறேன். அப்டேட் ஆயிடுச்சு, அப்டேட் ஆனதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் நம்ம லேப்லேயும் நம்ம இனிமேல் ஃப்ரீ ஃபயர் விளாட ஆரம்பிச்சுக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு எப்படி கண்ட்ரோல் செட் பண்ணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா வேணால் நான் இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த டார்க் மேட்டர் ஃபோனிக்ஸ் வாய்ஸில் வந்து நீங்கள் வைஃபை ப்ராப்ளம் இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுனாலும் கேளுங்கள், கமெண்ட்டில் கேளுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அதுக்கு வீடியோ எடிட் பண்ணி நான் போட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரீ ஃபயர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிடுங்க, அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து சொல்ல பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உடனே போய் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு உங்கள் விண்டோஸில் ஏதாவது ப்ராப்ளம்னாலும் இல்லை உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் எந்த டவுட்னாலும் எனக்கு என்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க. அது முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக வீடியோ ரெடி பண்ணி நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.
வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போய் ஒரு குட்டியாக ஃப்ரீ ஃபயர் கேம் ப்ளே ஃபாஸ்ட் ப்ளே பார்த்துட்டு வந்துடலாம்.